தமிழ் திரையுலகில் பிரபல பாடகியாகவும் டப்பிங் கலைஞராகவும் வளம் வருபவர் சின்மயி ஸ்ரீபத்தா. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு தெய்வம் தந்த பூவை பாடல் மூலம் திரை இசை பாடகியாக அறிமுகமான இவர், அப்போது முதல் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடிய அனைத்து பாடல்களுமே மெகா ஹிட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏ ஆர் ரகுமான் மட்டுமின்றி தேவா, வித்யாசாகர், பரத்வாத், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி இமான், தம்மன் என பல முன்னணி இசையமைப்பாளர்களும் சின்மயியை பாட வைத்தனர். மெலோடி, சோக பாடல், வேகமான டான்ஸ் பீட் பாடல்கள் என அனைத்து வகையான பாடல்களுக்கும் ஏற்றவாறு பொருந்தி பாடும் அசாத்திய திறமையால் பெரும்பாலான பாடல்களும் வெற்றிகரமானதாகவே அமைந்து வந்தது. மணிரத்னத்தின் குரு படத்தில் இடம்பெற்ற ஆறுயிரே மையா மையா பாடல்களின் இந்தி பதிப்புகள் சின்மயியை தேசிய அளவில் புகழடைய வைத்தன. இசை புயலால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் விஸ்வ துளசி படத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் முதல் முறையாக பாடினார். பாடகியாக இருந்து கொண்டே தென்னிந்திய ஹிந்தி சினிமாவின் முக்கியமான பின்னணி குரல் கலைஞராகவும் இயங்கி வரும் சின்மயி நயன்தாரா, சமந்தா, த்ரிஷா உள்ளிட்ட டாப் நடிகைகளுக்கும் பின்னணியில் குரல் கொடுத்து வருகிறார். கடந்த 2014 தனது நீண்ட நாள் காதலரான நடிகர் ராகுல் ரவீந்திரனை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் பாடலாசிரியர் வைரமுத்து மீது மீட்டு புகார் அளித்ததை தொடர்ந்து பரபரப்பு வளையத்திலேயே இருந்து வந்த சின்மயி சக பெண் கலைஞர்கள் யாராவது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் போது அவர்களுக்கு ஆதரவாக தவறாமல் குரல் கொடுத்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் திடீரென தனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதாக அறிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்தார் சின்மயி. ஒரே பிரசவத்தில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த சின்மயி அவற்றுக்கு திருப்தா, ஷர்வாஸ் என பெயரிட்டு இந்த தகவலை சமூக வலைதள பக்கத்திலும் வெளியிட்டார். இதனையடுத்து அவர் வாடகை தாய் மூலம்தான் சின்மயி குழந்தைகளை பெற்றெடுத்தார் என கேள்வி எழுந்தது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த சின்மயி வாடகை தாய் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தனது இரட்டை குழந்தைகளுக்கு பாலூட்டும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் உலகின் மிகச்சிறந்த விஷயம் இதுதான் என்றும், முதுகு மற்றும் தோள்கள் வித்தியாசமான குரல் கொண்டவை என்றும் கேப்ஷன் கொடுத்துள்ளார். இந்த போட்டோவை பார்த்த நெட்டிசன்கள் ராஜமாதா சிவகாமி தேவி மொமெண்ட் என வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் தான் கர்ப்பிணியாக இருந்த போட்டோவை ஷேர் செய்துள்ள சின்மயி தான் கர்ப்பமாக இருந்தபோது எடுத்த ஒரே ஒரு செல்ஃபி இதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.